ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான பெப்பர் மஷ்ரூம் கீமா ஸ்டஃபிங்கோட ஒரு அருமையான ரெசிப்போடு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இந்த அருமையான ஸ்டார்டர் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 6-7 குடமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குடமிளகாய் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளக்கு வைக்கும்போது நிறையவே நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குடமிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குடமிளகாயில் வைட்டமின் சி அதிகப்படியாக இருக்குது. அதனால் சாப்பாட்டில் நிறைய குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம். உள்ளே உள்ள சீடை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டர் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி. அடிப்பாக மட்டும் ஃப்ரை பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுற்றி சுற்றி மட்டும் நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால மிளகாய் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தாப்புல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதே பேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 5 பல்லும் கார்லிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கிலோ நான் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறி வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் விடும், தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம்ஸ் நான் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமும் பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கெச்சப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப்பை சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் மல்லியில் சேர்க்குறேன். நீங்கள் மல்லியலுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா குடமிளகாயும் ஸ்டஃபிங் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சீஸ் வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து செடர் சீஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சீஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடமிளகாய் மேலே வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நான் எல்லா குடமிளகாய்க்கும் இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டேன். இப்போ அடுத்தாப்பில் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சூடான அப்புறமா மேலே ஒரு குடமிளகாய் கட் பண்ணிச்சுனா அந்த குடமிளகாய் மட்டும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே பேனில் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா குடமிளகாய் பொறுமையாக ஒன்று ஒன்று அந்த பேனில் வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் இது வந்து வேக வைக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ எல்லாம் நம்ம உள்ளக்கு வச்சிட்டோம். இப்போ இதுக்கு உயரமான மூடி எடுத்துக்கோங்க. இட்லி சட்டி அந்த மாதிரி
நல்ல உயரமான மூடி வச்சா காத்து வெளியே போகாத மாதிரி ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி மூடிக்கலாம். இப்ப சூப்பரா நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம வச்சிருந்த சீஸ்ல எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா ஒன்னு ஒன்னா எடுத்து வச்சுக்கலாம். அருமையான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் புது புது வீடியோ போடும் போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான ரெசிபியோடு மீண்டும் நம்ம சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.